நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் களக்காடு மற்றும் மொண்டத்துறை புலிகள் காப்பக கண்காணிப்பாளர் தமிழ் செல்வியிடம் கருத்துப்பிள்ளையூர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய விவசாய அணி துணை செயலாளரும் ஒன்றிய குழு உறுப்பினருமான கிறிஸ்டோபர் தலைமையில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இதில் கருத்துப்பிள்ளையூர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் விவசாய நிலம் அமைந்துள்ளது. அப்பகுதியில் காட்டு விலங்குகள் அட்டகாசம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக காட்டு யானைகள் விவசாய பகுதியில் இறங்கி 20-க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை சூறையாடியது. இதனால் அப்பகுதி மக்கள் சார்பாக வனத்துறையினரிடம் மின்வேலி மற்றும் வாரங்கால் அமைத்து காட்டு விலங்குகள் விவசாய பகுதிகளை சேதப்படுத்துவதிலிருந்து பாதுகாத்து தரும்படி மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனுவினை ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக வனச்சரக கண்காணிப்பாளர் தமிழ் செல்வி கூறினார். எல்லா புகழும் இறைவனுக்கு. தென்காசி மாவட்டம் தென்காசி தாலுகா கடைய யூனியன் மேலாம்பூர் பஞ்சாயத்து எங்கள் பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் எங்கள் விவசாய பகுதி உள்ளது. எங்கள் விவசாய பகுதியில் காட்டு யானைகள் வந்து தென்னை மரங்களை மிகுந்த சேதப்படுத்தியுள்ளது. இதற்கு இன்று எஸ்பியிடம் வனத்துறை எஸ்பியிடம் புகார் கொடுக்கப்பட்டு இருக்குது. இதற்கு என்ன காரணம் என்றால் மலையில் உள்ள மிருகங்கள் கீழே இறங்காத வண்ணம் முள்வேலி அமைத்தும் அல்லது பெரிதான ஒரு குழியை தோண்டி மிருகங்கள் கீழே இறங்காத வண்ணம் விவசாயிகளுக்கு சேதம் ஏற்படாத வண்ணம் வனத்துறை பாதுகாக்க இந்த புகாரில் கூறப்பட்டுள்ளது. மேல்காணும் புகாரை சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் உடனடியாக தயவு கூர்ந்து வனவிலங்குகள் விவசாய பகுதிக்குள் வந்து சேதமடையாமல் பாதுகாக்க முள்வேலியும் அந்த அகழியும் தோண்டி எங்கள் விவசாய பகுதிகளை பாதுகாக்கும்படி கருத்துப்பிள்ளையூர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பாக கிருபை கூர்ந்து வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம்.